गुरुभ्यो नमः इरण्डावध्यायं मुप्पतिनावद् श्लोकम् अकीर्तिं चाभिभूतानि कथयिञ्चन्ति ते व्ययां सम्भाविदस्य सा कीर्तिः मरणात् अधिरिच्यते சென்ற ஸ்லோகத்தில் பகவான் கூறினார் தர்ம யுத்தத்தை செய்யாவிட்டால் சுதர்மத்தை கைவிட்டு கிடுவதோடு புகழையும் இழந்து பாபத்தையும் அடைவாய் என்று கூறினார் இந்த ஸ்லோகத்தில் புகழை இழப்பது என்பது எப்படிப்பட்டது என்பதை விளக்குகின்றார் ஒரு சத்திரியனுக்கு புகழ் என்பது மிகவும் முக்கியம் அவர்கள் கீர்த்தியில் புகழ்ச்சியில் அதிகப்பற்றுடையவர்கள் அதிலும் அர்ஜுனன் பல வீர சாகசங்களெல்லாம் புரிந்தவன் பரமசிவனிடமே போர் புரிந்தவன் புகழியின் உச்சியில் இருந்தவன் ஆகவே அதை இழப்பதன் விளைவு அவனுக்கு காட்டுகின்றார் பகவான் ஸ்லோகத்திற்குள் சென்றால் அகீர்த்திம்ச்ச பூதானி கத யிஷ்யந்தி தேவியயாம் பூதானி என்றால் எல்லா மனிதர்களும் கத யிஷ்யந்தி பேசுவார்கள் எல்லா மனிதர்களும் பேசுவார்கள் என்ன பேசுவார்கள் அகீர்த்திம் ச அபி இகழ்ச்சியாக பேசுவார்கள் தே உன்னை உன்னை குறித்து இகழ்ச்சியாக பேசுவார்கள் பிறகு அவ்வயாம் அவ்வயாம் என்றால் அதிக காலம் எல்லா மனிதர்களும் உன்னை குறித்து அதிக காலம் இகழ்ச்சியாக பேசுவார்கள் பிறகு இரண்டாவது வரிக்கு சென்றால் சம்பாவிதஸ்ய அகீர்த்திகி சம்பாவிதஸ்ய என்றால் ஏற்கனவே பல பொருள்களை பெருமைகளை உடையவர்களுக்கு புகழை அடைந்தவர்களுக்கு அகீர்த்திகி இந்த இகழ்ச்சியானது மரணாத் மரணத்தை காட்டிலும் அதிரிச்சதே மிகவும் கொடுமையானது ஸ்லோகத்தின் பொருளை முழுமையாக பார்த்தால் எல்லா மனிதர்களும் உன்னை குறித்து அதிக காலம் இகழ்ச்சியாக பேசுவார்கள் ஏற்கனவே பல பெருமைகளை கொண்டவர்களுக்கு இகழ்ச்சி என்பது மரணத்தை காட்டிலும் கொடுமையானது பிறகு அடுத்த ஸ்லோகத்திலும் இதே கருத்தை தொடர்கின்றார் அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி